வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா, நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பொது பலன்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுடைய என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ டென்ல டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி, ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்காருங்க. ஸோ அது வந்து மூணில் வக்கரமாக இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள், தாயாரோட பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஸோ தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து பேதங்கள், கொஞ்சம் வந்து சண்டை சச்சரவு வரதுக்கு நாய்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ரெண்டில் வந்து ரெண்டாவது பேர் சந்திரன் வந்து நல்ல ஒரு ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் செலவு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. குடும்பத்திலோடைய சப்போர்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியான சூரியன் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல கமாண்டிங்காகவும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து என்னென்னா, நான்கில் உள்ள கேதுவுடைய சாரத்தில் வர்றதுனால சொத்துக்கள் ஏதாவது விற்பனை ஆகாமல் இருக்குது, வழக்குகள் இருக்குன்னா இப்போது நீங்கள் வந்து அதை பேசி கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான்காம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கிறது வந்து அதுவும் வக்கரமாக இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் விற்பனையாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. இருந்தாலும் வந்து வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து விற்பனையாவதற்கான வாய்ப்புகள். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஐந்தாம் அதிபதியான சுக்கரன், ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய வந்து பணம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆறாம் அதிபதியான செவ்வாய், ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான குரு, ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் வெளியில் உல்லாசமாக போகிறதோ, சில பேர் வந்து வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதெல்லாமே ஒன்றும் பெரிய ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். பட் இருந்தால் தேவையில்லாத வாக்குவாதங்களும் வரும். ஏன்னா வந்து குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாதத்தில் போகும்போது ஆறாம் அதிபதியுடைய சாதத்தில் போகும்போது தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது, அது டே டு டே லைஃப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி, ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பா கும்பங்களும் சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் டென்ஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார் அப்பா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் 9ல் வந்து உங்களுக்கு வந்து சனி வக்கரமாக இருக்கும்போது அப்பாவுடைய பிடிவாதம் சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து என்னடாத டென்ஷன் மாட்டார மாதிரி இருக்கும், கோச்சிக்கிட்டு போய் உட்கார்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு போயே ஆகணுங்கிற எண்ணங்களுக்காக நிறைய லோன்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆகும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான செலவு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது லாபங்கள் உங்களை தேடி வரும். ஸோ ஏதாச்சும் வந்து கடன் லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது, தாய் மாமன் சொத்து ரீதியாக ஏதாச்சும் வர வேண்டியிருக்கிறது இல்லாததுன்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருங்க. ஸோ மற்றபடி என்ன, ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை நினச்சி அந்த இறைவன் உள்ளே இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும், கடைப்பாடு லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக், ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் கர்ணநாதன், வெற்றிகளை அள்ளித்தரும் கர்ணநாதன். ஸோ இது வந்து கர்ணநாதன்கிறது வந்து முதல்ல வந்து உங்களது ஜாதகத்தில் வந்து கர்ணநாதன் ஒன்றும் இருக்குங்க. அது என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்கு அவர் தான், அவர் தான் வந்து உங்களை வந்து அப்படியே செக்யூரிட்டி கார்டு மாதிரி பக்காக வந்து உங்களை காப்பாற்றி கொண்டு போவார். சில பேருக்கு வந்து யோகாதிபதியும் கர்ணநாதனும் வந்து ஒன்றா அமைஞ்சிடும். ஸோ அவங்கள மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை அதுக்கு உண்டு. ஏன்னா வந்து யோகாதிபதினு ஒருத்தருக்கா யோகின்னு சொல்லுவோம். ஸோ யோகியும் கர்ணநாதனும் ஒன்றா இருந்ததுன்னு நினச்சிப்போமே, அவங்கள மாதிரி ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது பல கோடிகளையும் பல அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுத்துரும். அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த கர்ணநாதனை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ அதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் டிப் ஆஃப் த வீக்கில். ஸோ அதில் வந்து கர்ணநாதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளுடைய இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு சதுர்பதம் அப்படின்னு ஒரு கர்ணம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்போது ஒரு மண் குடுவையை வந்து அவங்க விசிட்டிங் கார்டில் போடலாம், ஓகேங்களா. ஒரு கலப்பை ஏர் உலர கலப்பை அது வந்து விசிட்டிங் கார்டில் போடலாம். இல்லைனா சாம்பிராணி புகை, சாம்பிராணி புகை வந்து வில்வ பொடி இருக்கு இல்லையா, அதை வச்சு சாம்பிராணி புகை போடலாம். இல்லைனா வில்வத்தை வந்து கரைச்சி இறைவனை நினச்சி அப்படி குடிக்கலாம் அந்த வில்வ பொடியை.
ஸோ அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது வில்வமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெய்வீகமான ஒரு அம்சம் உள்ள ஒரு விஷயம். நீங்கள் வில்வத்தை வந்து சாதாரணமாக வந்து பொடி பண்ணி நீங்கள் சாம்பார் பண்ணால் எப்படி விபூதி ஸ்மெல் வரும், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல இருந்தும் விபூதி ஸ்மெல் தான் வரும். நீங்கள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. ஸோ சதுர்பதம் அப்படிங்கிற ஒரு கர்ணக்காரர்கள் இதை கடைபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும், உங்களுடைய கர்ணம் என்னன்றது தெரிஞ்சிச்சுன்னா அது சம்மந்தமான என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுங்கிறத வந்து இவங்க யூடியூப்பில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த வழிபாடில் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்திரகர்ணம்னு ஒன்று இருக்குது, பத்திரகர்ணத்தை வந்து முருகன் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். முருகனை பிடிச்சிட்டு முருகனை வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தோம்னாலே வந்து பத்திரகர்ணக்காரர்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரைக்கர்ணக்காரர்கள் வந்து கோழிங்கிற விஷயத்தை அவாய்ட் பண்ணிடணும். லைஃப்பில் வந்து அவங்க வந்து இந்த நான்வெஜ்லேருந்து அதுக்கு பர்டிகுலர் பட்சியெலாம் இருக்குது, அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ கோழி சாப்பிடவே கூடாது பத்திரைக்கர்ணக்காரர்கள். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து வர இது என்னென்னா வாசனை தெரியும்னு சந்தனம் வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, பத்திரைக்கர்ணன் முருகனை வேண்டிட்டு சும்மா அப்படி சந்தனத்தை வச்சுட்டு போனாலே வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் அவங்களுக்கு வந்துடும். ஸோ தன்னை அறியாமல் வந்து ஒரு கர்ணநாதன் வந்து நம்ம கூடவே கூட்டு போகிறமான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும். கர்ணநாதன் மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து கையில் வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது வேறு லெவலில் லைஃப் செட்டில் ஆகுங்க. ஸோ அதெல்லாமே ஒரு பெரிய லெவலில் வந்து நம்ம போய் செட்டில் ஆகுது உட்காறது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அறியாமே நம்ம வந்து அதில் வந்து ஆப்டாகி போவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து தைத்துளை அப்படின்னு ஒரு காரணம், கழுதை. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சார் பண்ணுவோம், ஒன்றும் இல்லை மல்லிப்பூ டெய்லி ஒரு மல்லிப்பூ வாங்கி ஏன்னா ஒரு அரை மொளம் வாங்கி இறைவனை நினச்சி போட்டுவோம். அது அந்த மலர் வந்து அந்த கர்ணத்துக்கு வந்து உகந்த மலர். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிடலாம். இல்லை மல்லிகைப்பூ சென்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு போங்க, செமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே போகும். மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி மூல மந்திரம். ஸோ இதில் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கோங்க, பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த ஒரு பத்திரை கர்ணத்துக்கும் அந்த மூல மந்திரங்கள், ஸோ அந்த கர்ணநாதனுடைய மூல மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறது, இல்லை கர்ணநாதன் வழிபாடு பண்ணுறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கர்ணநாதன் சின்னதாக ஒரு சிலையை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பெரிய வெற்றிகள். இந்த உதாரணம் சொல்லப்போனால் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பார்த்திங்கன்னா வீடு விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். ஆனால் அவர் வீட்டில் வந்து கர்ணநாதன் சிலை இருந்தது, அவர் வந்து வழிபாடவே இல்லை. ஆனால் கர்ணநாதன் சிலையை வந்து அப்புறம் என் குருநாதர் திரு ஜிகே அவர்கள் சொன்னது தான் இது. அவர்கிட்ட அது கேட்கும்போது இல்லைங்க உங்கள் வீட்டில் ஒரு சிலை இருக்குமே எங்கேயும், ஆமாங்க இருக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அதை வந்து ஒன்றும் இல்லை விபூதி போட்டு அபிஷேகம் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு. அவர் அந்த அபிஷேகம் பண்ணோன்னே சாதாரணமாக விற்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த சொத்து பல மடங்கு பெரிய விலைக்கு போய் பெரிய சொத்து வந்து பெரிய பணம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த கர்ணநாதன் வந்து வழிபட வழிபட அவர் லைஃபே வந்து டோட்டலாக மாறிச்சு. ஸோ அதனால் நீங்களும் வந்து கர்ணநாதனை வந்து ஏதோ ரூபத்தில் ஒரு சிலை தான் வைக்கணும், சின்னதாக தான், அதெல்லாம் வேணாம், ஒரு மந்திரம் உள்ள ஒரு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னு வைங்களேன், லைஃப் வந்து வேறு லெவலில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும். லைஃப்பில் வந்து நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தோடு ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.